நான் பயலன் சைம்ஸ் நடத்துகிறப்பே சொன்னேன் பிலி ரூபின் பிலி ஒடின் எப்படி வருது பிரேக் டவுன் ஆஃப் ஏ ஆர்பிசி ஆர்பிசிலேருந்து வெளியில் வர இந்த பிக்மெண்ட்டு என்ன ஆயிடும் அங்கேயே டெப்பாசிஷன் ஆகிறதுனால தான் இந்த ஸ்கின்னும் ஐ கலர் என்னவாகும் டேர்ன் கல் டேர்ன் ஆகும் ஸோ இட் விட் பி இண்டிகேட்ஸ் அ லிவர் டேமேஜ் ஜாண்டஸ் இஸ் நத்திங் பட் இஸ் ஒன் ஆஃப் த லிவர் டேமேஜ் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கண்டிஷன் இஸ் வாமிட்டிங் வாமிட்டிங்னா எஜெக்ஷன் ஆஃப் ஏர் ஸ்டொமக் கண்டன்ட் ஃப்ரம் மவுத்து அதாவது நம்ம சாப்பிட்ற பார்ட்டிகல்ஸ் மவுத்து மவுத்தில் வந்து பக்கல் கேபிட்டல இருக்கிற ஸ்வாலோவிங் போலர்ஸாக மாறிடுது மாறி ஈஸோஃபேகர்ஸ் வழியாக வந்து ஸ்டொமக்கில் இருக்கிறதுல இருக்க ஹெச்சிஎலோட மிங்கிள் ஆயிடும் ஓகே ஸோ அங்கேருந்து என்ன ஆயிடும் அப்படின்னா எஜெக்ஷன் ப்ராசஸ் ரெஃப்ளெக்ஸ் ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா எஜெக்ஷன் ஃப்ரம் த ஸ்டொமக்

ஸோ இப்போ வாட்ரை ஃபீக்கர்ஸ் போச்சுன்னா நம்ம பாடியில் என்னாகும் வாட்டரோட லெவல் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் கான்டென்ட் வந்து கம்மியாகும் ஸோ இட் ரெடியூசஸ் அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் அதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபுட்டை சாப்பிட்டாலுமே என்ன ஆகாது ஆகாது சரியா அதனால தான் அப்போ சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டாங்க என்ன கொடுப்பாங்க ஃப்ளூயிட்ஸாக தான் ஏற்றணும்னு சொல்லுவாங்க ஏன்னா வாட்ரு இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ அந்த வாட்டர் இம்பேலன்ஸை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் லூமன் ஆஃப் இல்லைனால அப்சார்பன்ஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஓகே நெக்ஸ்ட் இஸ் கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷனாக ட்ரை ஸ்டூல் நிறைய பேர் மோஷன் போகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இன்ஃப்ரீக்வெண்ட் எலிமினேஷன் ஆஃப் ஏ ட்ரை ஸ்டூல் ஸோ இது எதனால் வருது அப்படின்னா நம்ம பெரிஸ்டாலிசிஸ் காலருடைய பெரிஸ்டாலிசிஸ் டிக்ரீஸ்டு பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்னால தான் அதாவது காலன் டிக்ரீஸ்டு காலன் இருக்காங்கல்ல அதில் பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் ஒழுங்காக இருக்காது வாட் இஸ் பெரிஸ்டாலிசிஸ்மா பெரிஸ்டால்சிஸ்னால தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகுது மவுத் டூ ஏனஸ் வரைக்கும் அதுவாகவே மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் புஷ்ஷும் இல்லாமல் சரியா ஸோ இது என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து கோலன் கோலனில் இன்டஸ்டைன் இருக்காங்க பார்த்திங்களா லார்ஜ் இன்டஸ்டைனில் அதில் வந்து அந்த பெரிசால்ஜிஸோட மூமெண்ட் வந்து ரொம்ப டிக்ரீஸ்ட் ஆகிரும் ஸோ இதனால தான் constipation வருது what is constipation is the elimination of a dry stool okay நெக்ஸ்ட் இஸ் இன்டைஜஷன் ஸோ இட்ஸ் இம்ப்ராப்பர் டைஜஷன் நமக்கு எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே இம்ப்ராப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா ஃபீலிங் ஃபுல்னஸ் லீடிங் கண்டிஷன்ஸ் லீடிங் டு ஃபீலிங் ஆஃப் எ ஃபுல்னஸ் டியூ டு இம்ப்ராப்பர் டைஜஷன் ஸோ இதனால் ஒருத்தவனுக்கு சாப்பிட்டு சாப்பிடாத மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டா சாப்பாடெல்லாம் ஒழுங்காக இன்டைஜஷனாக ஆகாது இதனால கூட கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு எதனால் அப்படின்னா இந்த ஸ்பைசி ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட் பாய்ஸ்னிங் ஃபுட் பாய்சினிங் ஃபுட்டு உங்களுக்கு எடுத்துக்கிட்டவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஸோ இதனால என்ன இந்த இன்டைஜனால் என்னென்னா ஆங்ஸைட்டி அண்ட் இன் என்சைம் செக்ரீஷன்ஸ் நம்ம பாடியில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாது டைஜஸ்ட் பண்ண முடியாது பண்ண முடியாமல் என்சைம்ஸ் உடையது வந்து தடுமாறும் ஓகே அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இன்டைஜஷன் தான் ஸோ கண்டிஷன்ஸ் இஸ் லீடிங் டு இம்ப்ராப்பர் டைஜஷன் ஒழுங்காக டைஜஷன் பண்ண முடியாது அது அதனால என்ன இருக்குது அப்படின்னா ஆங்ஸைட்டி அண்ட் இன் அடிக்குவேட் என்சைம் செக்ரிஷன்ஸ் இது எதனால் அப்படின்னா ஃபுட் பாய்ஸ்னிங் ஃபுட்டை சாப்பிட்றதுனாலையோ அண்ட் ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிட்றதுனாலையோ ஓகே இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் மேம் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் எ ப்ரோட்டீன் அண்ட் கலோரி ஆஃப் ப்ரோட்டீன் புரோட்டீன் கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வர நோய் என்ன அப்படின்னா மராஸ்மஸ் அண்டு குவாஷியாக இருக்கார் இந்த குழந்தைங்கள பார்த்திங்கன்னா தெரியும் எலும்பெல்லாம் நல்லா தெரியும் வயர்லாம் பார்த்தீங்கன்னா பாட் பெல்லி மாதிரி நல்ல வயிறு தள்ளி போய் பாட் பெல்லின்னு சொல்லுவாங்க அதை சரியா மராஸ்மஸ் அண்டு குவாஷியாக இருக்கார் இன் சில்ட்ரன் இஸ் அ டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஒன் வேர்டு ப்ரோ டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன் சில்ட்ரன் இஸ் காஸ்ட் அ டிசீஸ் மராஸ்மஸ் அண்டு குவாஷியாக இருக்கார் நெக்ஸ்ட் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் மராஸ்மஸ் அண்ட் குவாஷியாக இருக்கார் பார்க்க போகிறோம் ஓகே ஓகே மராஸ்மஸ் இஸ்ஸை டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கேலோரிஸ் ப்ரோட்டீன் மற்ற கேலோரியாக இருந்தாலும் அதுக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா ப்ரோட்டீனோட கேலோரி டெஃபிஷன்ஸியாக இருந்தாலும் நடக்கும் ஸோ இட் மெயின்லி வந்து ஃபவுண்டின் இன்ஃபேன்ஸ் லெஸ் தேன் ஏ இயர் இன் ஏஜ் ஒரு வயசுக்கு முன்னாடியே ஃபவுண்டின் இன்ஃபேன்ஸ்லையே அந்த குழந்தைக்கு வந்து நடந்துடும் ஓகே வாட் இஸ் அ மெயின் ரீசன்னா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் இயர் மதர்ஸ் மில்க் பை ஃபுட்ஸ் வித் புவர் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கேலோரிக் வேல்யூ ஸோ மதர் மில்க் இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் டெஃபிஷியன் வரும் திஸ் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் மதர் ஹேஸ் செகண்ட் ப்ரெக்னென்சி ஆர் சைல்ட் பர்த் ஸோ இம்மிடியேட்டாக ஒரு குழந்த பிறந்து அடுத்து மதர் வந்து ப்ரெக்னென்சி ஆஃப் சைல்ட் பர்த் நெக்ஸ்ட் இயற்கு இதாகிட்டாங்கன்னா கூட அந்த டைமிங்லே கூட என்னாகும் அப்படின்னா இட்ஸ் எ மராஸ்மஸ் கண்டிஷன்ஸ் வர்றதுக்கான ரீசன்ஸ் இருக்குது திஸ் அர் சிம்டம்ஸ் ஆஃப் மராஸ்மஸ் இம்பார்டண்ட் டூ மார்க் கொஷின்மா இம்பேட் க்ரோத் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இயர் டிஷ்யூ ப்ரோட்டீன்ஸ் ஏ ஸோ அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கல இம்பேட் க்ரோத்தாக வளர்ச்சி குறைவாக இருக்கும் அந்த மாதிரி ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியாக இருக்கிறவங்க அவங்களுடைய டிஷ்யூவும் என்ன ஆகாது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இயர் டிஷ்யூ ப்ரோட்டீன்ஸ்க்கு தேவையானதும் வளராமல் குழந்தைங்க வந்து வளர்ச்சி கம்மியாக இருப்பாங்க அண்ட் எக்ஸ்ட்ரீம் எமேசியேஷன் ஆஃப் த பாடி பாடி வந்து ஒரு மாதிரி எமேசியேஷனாக நார்மல் இது இல்லாமல் உள்ளே இருக்கிற எல்லா இதுவுமே தெரியும் அந்த போன்ஸ் எல்லாமே ஓகே தின் லிம்ஸாக இருக்கும் கையெல்லாம் வேகமாக உடஞ்சி போகிற மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும் அண்ட் ட்ரை அண்ட் தின் அண்ட் ரிங்கிள் ஸ்கின் ஸ்கின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிங்கிள் சுருக்கு சுருக்கமாக இருக்கும் அண்ட் டிக்ளைன்டு க்ரோத் ரேட் அண்ட் பாடி வெயிட் அண்ட் இம்பேட் க்ரோத் டெவலப்மெண்ட் ஆஃப் எ பிரெயின் அண்ட் மென்டல் டிஃபிகல்டீஸ் பிரெயினும் என்ன ஆகாது இம்பேடாக தான் இருக்கும் மென்டல் ஃபேக்கல்ட்டியாக தான் அவங்க இந்த எம்ஆர் சைல்டாக தான் இருப்பாங்க ஓகே ஓகே குவாஷியா இருக்கர் இட் இஸ் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி ஒன்லி எதனால அப்படின்னா சேம் தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மதர்ஸ் மில்க் கொடுக்காமல் இருக்கிறதுனாலையும் ப பட் ஹை கலோரி லோ ப்ரோட்டீன் டயட் ஹை கலோரியாக இருக்கும் பட் ஆனால் ப்ரோட்டீனோட கம்மியாக லெவல் வந்து கம்மியாக இருந்தாலும் ஒன் இயர்க்கு கீழே இருக்க குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்போயே அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது இந்த குவாஷியாக இருக்கிறனால ஓகே வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் இயர் குவாஷியாக இருக்க ஸோ குவாஷியாக இருக்கிறவங்களுக்கு வாஸ்டிங் ஆஃப் மெ மசில்ஸ் மசில்ஸ்லாம் தொலை தொலைன்னு ஒரு மாதிரி அப்படியே இருந்தாலுமே இந்த குழந்தைங்களுக்கு வந்து மசில்ஸோட லெவல் இருந்தாலும் அது ஒரு மாதிரி தொலை தொளன்னு இருக்கும் அண்ட் தின்னிங் ஆஃப் லிம்ஸ் லிம்ஸ் கை காலர் இருக்க எலும்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் க்ரோத் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் இந்த குழந்தைங்களுக்கு க்ரோத் ஆஃப் இயர் பிரெயின் அண்ட் குரோ க்ரோத்தும் கம்மியாக தான் இருக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டும் கம்மி கம்மியாக இருக்கும் ஸோ அன்லைக் மராஸ்மஸ் சம் ஃபேட் இஸ் ஸ்டில் அண்டர் த ஸ்கின் ஸோ மராஸ்மஸ் மாதிரி என்ன இருக்காது சில ஃபேட் வந்து ஸ்டில் அண்டர் த ஸ்கின் ஸோ இட் இஸ் ஏ எக்ஸ்டென்சிவ் ஒடிமா அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் ஸோ அன்லைக் மராஸ்மஸ் மாதிரி இல்லாமல் சில ஃபேட்டு வந்து இந்த இதில் ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபேட் இஷ்யூ இருக்கும் ஸோ அதனால இவங்க வந்து பார்க்குறப்ப ஒரு ஒடிமா மாதிரி இருப்பாங்க ஒடிமான ஸ்வெல்லிங் கொஞ்சம் எந்த ஸ்கின்னுக்கு இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு கொஞ்சம் இதாக இருப்பாங்க பாட் பெல்லி மாதிரி இருப்பாங்க சரிங்களா அண்டு ஸ்வெல்லிங் ஆஃப் இயர் பாடி பார்ட்ஸ் உடம்பு ஃபுல்லாக எப்படி இருக்கும் அந்த பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது குழந்தை அதுக்கெலாம் வந்து மூஞ்சி வீக்கமாக திடீர்னு ஒரு ஒரு வீங்கின மாதிரி ஒரு ஷேப்ல ஷேப்பாகவே இருக்காது ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் குவாஷியாக இருக்க ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசிஸ் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு லிவர் சிரோசிஸ் லிவர் சிரோசிஸ் இஸ் சிரோசிசஸ் க்ரானிக் டிசீஸ் ஆஃப் இயர் லிவர் க்ரானிக்னால் என்னப்பா அக்யூட் க்ரானிக் அப்படின் இருக்குது அக்யூட்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் க்ரானிக்னால் நல்லா முத்துனதுன்னு சொல்லுவாங்கள்ல அது ரொம்ப சிவியர் கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் க்ரானிக் டிசீஸ் ஆஃப் இயர் லிவர் ஸோ இதில் என்னாகுது டீஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இயர் லிவர் செல்ஸு ஸோ லிவர் செல்ஸ் எல்லாமே டீஜெனரேட் ஆகும் டிஸ்ட்ரக்ட் ஆவும் ஆயிடுது எதுனா இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ரிசல்டிங் இன் அப்நார்மல் பிளட் வெசல்ஸு அண்டு பயல்டக்ட் ஓகே பயில்கட்டும் ப்ளட் வெசல்ஸோ அப்நார்மல் ஆகி ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் இயர் சின்ன சின்ன ஃபைப்ரோசிஸ் ஃபார்ம் ஆகுது ஸோ அதனால தான் லிவர் சிரோசிஸை டெசர்டட் லிவர் ஆர் ஸ்கேடு லிவர்னு சொல்லுவாங்க இது யாருக்கு மெயினாக வரும் அப்படின்னா ஸோ அதிகமாக ஆல்கோகோல் கன்சம்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஆகும் ஓகே ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் லிவர் சிரோசிஸ் நெக்ஸ்ட் கால் ஸ்டோன்ஸு இந்த கால் ஸ்டோன்ஸுங்கிறது காம்பன் ஆஃப் இ பைல் பயில் ஜூஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் கால் பிளாடரில் ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகே ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டோன்ஸ் இந்த கால் பிளாடர் ஸோ அது என்ன கா ஸ்டோன்ஸ் இதாக இதாகிருக்குன்னா ஸ்டோன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கிறிஸ்டலைஸ்டு கொலஸ்ட்ரால் இன் த பயில் பயலில் இருக்கிற காம்போடன்ட்னாப்பா கால் பிளாடரில் ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ அதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து கிறிஸ்டலைஸ்டு ஆயிடுது ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா கால் ஸ்டோன் காசஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் லிவர் கால் பிளாடர் பேன்க்ரியாட் மூணுக்கு இடையில் என்ன இருக்குது ஹெப்படோ பேன்க்ரியாடிக் டாக்டர் இருக்கா ஸோ அதில் என்ன ஆகுது காசிங் பெயின் ஸோ அதனால் ஜாண்டஸ் இல்லைன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஏ பேன்க்ரியாஸ் இஸ் அப்படின்னா பேன்க்ரியோட்டஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பேன்க்ரியாஸ் வந்து நடக்குது ஓகே ஸோ கால் ஸ்டோன்ஸ் எதுனால நடக்குது காம் நம்ம பயில் ஜூஸை கால் பிளாடரில் தான் ஸ்டோர் பண்ணோம் அப்படி ஸ்டோர் பண்ணுறப்ப பயிலில் இருக்கிற கொலஸ்ட்ரால் என்னவாக மாறியது கிறிஸ்டலைஸ்டாக மாறி பெயினை உண்டாக்குது இங்கே அந்த ஹெபட்டோ பேன்கிரியாட்டிக் ஜாயின்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது ஜாண்டஸ் லட்னா பேன்க்ரியாஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் கால் ஸ்டோன்ஸ் நெக்ஸ்ட்ஸ் அப்பண்டஸ் இட் இட்டஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் ஆர்கன் ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த அப்பெண்டிக்ஸ் இந்த அப்பெண்டிக்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் வரப்போ என்னாகும் ஒருத்தவனுக்கு ரொம்ப சிவியர் அப்டோமினல் பெயின் ஆகும் ஸோ இதுக்கு இமீடியட்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் இ அப்பெண்டிக்ஸ் இமீடியேட்டாக என்ன பண்ணியிருக்கணும் அந்த அப்பெண்டிக்ஸை சர்ஜரி பண்ணி எழுதியிருக்கோம் எடுத்திருக்கணும் சப்போஸ் ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் இந்த இன்ஃபெக்ஷன் ஆன அப்பெண்டிக்ஸ் வந்து என்ன ஆகிரும் ரப்ச்சர் ஆகி இன்ஃபெக்ஷன் அப்டாமன் ஃபுல்லாக பரவிடும் அதுக்கு பேர் பெரிடோனிட்டஸ் பெரிடோனிட்டஸ் ஓகே அப்பன்டசிட்டஸ் அப்பன்டசிட்டஸ்னால் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் லீட்ஸ் டூ சிவியர் அப்டாமினல் பெயின் இமீடியட் ரிமூவல் ஆஃப் அப்பெண்டிக்ஸ் பை சர்ஜரி இஃப் டிலேட் மே பி ரப்சர் அண்ட் ரிசல்ட்ஸ் இஸ் ஏ பெரிடோனிட்டஸ் பெரிடோனேட்டஸ் ஒன் ஆஃப் த டூ நெக்ஸ்ட் இஸ் ஹியாட்டஸ் ஹெர்னியா இந்த ஹியாட்டஸ் ஹெர்னியா இஸ் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்லி அப்னார்மல் ஸ்ட்ரக்சர்லி ஸ்ட்ரக்சரல் அப்னார்மலிட்டி அதாவது ஸ்டொமக்கோடைய மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்குன்னு சொல்லுவாங்க வயிற்றோடைய மேல் பகுதி சின்னதாக புடச்சிருக்கும் ப்ரொட்யூட் ஸ்லைட்லி அபோத டயஃப்ரம்க்கு மேல நெஞ்சுக்கும் அதாவது இந்த தொராக்ஸ் ரீஜியன் சொன்னேன் தொராக்ஸ் ரீஜியனுக்கும் இந்த அப்டோமினுக்கும் இடையில ஒரு சின்ன பகுதி வந்து நல்லா பொடைச்சிருக்கும் ஆகிட்டு இருக்கும் ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து இன்ன வரைக்கும் அது எதனால் நடக்குதுங்கிறத தெரியல சம் பீப்புள்ஸ் வந்து வீக்கன் மசில் டிஷ்யூவாக இருக்கிறதுனாலையும் நிறைய ப்ரெஷர் கை குடம் தூக்குறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹேட்டஸ் எதனையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சிம்டம்ஸ் சொல்லியிருக்காங்க சாரி இந்த ரீசன் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்படி வந்தவங்களுக்கு காஃபிங் வாமிட்டிங் ஸ்ட்ரெயினிங் டூரிங் பவல் மூமெண்ட் அண்ட் லிஃப்டிங் ஹெவி ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஹார்ட் பேர்னும் இருக்கும் ஹாட் பேர்ன்னா டைஜஷன் ஆகாது ரிவர்ஸ் மெக்கானிசம் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக போயிடும் ஓகே ஸோ திஸ் இஸ் இன் திஸ் கண்டிஷன் ஸோ ஓகே இந்த மாதிரி ஹியாட்டஸ் எர்னியா கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சாப்பிட்டது எல்லாமே ஸ்டொமக்லேருந்து இருந்து திருப்பி ட்ராவல் பேக் ஈசோஃபேகஸ் வரைக்கும் அதை நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவாங்கள்ல எதுக்கு அழிக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து மெயினாக நடக்கும் நெக்ஸ்ட் வந்து செ செஸ்ட் பெயின் அவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் செஸ்ட் பெயின் நடக்கும் சென்டர் ஆஃப் த கிட்ட பெயின் இருக்கும் டியூ டு த எரோடிங் நேச்சர் ஆஃப் அசிடி ஏன்னா ஸ்டொமக்கில் நம்ம ஆல்ரெடி வந்து ஜிஇஆர்டி படித்தோம்லப்பா கேஸ்ட்ரோ ஈஸோ ஃபேகல் ரெஃப் ரெஃப்ளெக்ஸ் டிஸார்டர் அதுதான் இதனுடைய கண்டிஷன்ஸ் ஹியர்டஸ் எர்னியாவோட மெயின் கண்டிஷன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து ஜிஇஆர்டி ஓகேவா நெக்ஸ்டு ஸ்பெப்டிகல்சர் பெப்டிகல்சர் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா டியோடினம் ஸ்டொமக்கோ டியோடினமும் அட்டாச் ஆகிற இடத்துல அந்த மியூகோஸா டிஷ்யூ லைனிங்கை எரோட் நடக்கும்

ஆன்ட்ரி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அஸ்பேரின் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அதிகமாக எடுத்துட்டாலும் பெப்டிக் அல்சர் வரும் ஸோ அந்த அல்சர் மெயின் காஸிங் ஒன்று வந்து ஸ்மோக்கிங்னால் இன்னொன்று ஆல்கோகால் கன்செப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து கெஃபேன் அதிகமாக காஃபி குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபிசியாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ரொம்ப மன உளைச்சல் நிறையா யோசிக்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு அது இருந்தால் கூட என்னாகும் அப்படின்னா பெப்டிக் கல்சர்ஸ் வந்து வரும் சிலர் சொல்லுவாங்க நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு வந்து அல்சர் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து அதிகமாக யோசிக்கிறவங்களாக இருப்பாங்க ஸ்ட்ரெஸ் பீப்புள்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு பெப்டிகல்சர்ஸ் டிசீஸ் வரும் மெயின் இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டொமக் ஸ்டொம கார்டியோடினம் நெக்ஸ்ட் இஸ் காஸ்ட் பை ஹெலிகோபாக்டர் அனதர் கண்டிஷனஸ் கன்செப்ஷன்ஸ் ஆஃப் அன்கன்ட்ரோல்டு யூஸ் ஆஃப் எ ஹஸ்பெரின் ஹஸ்பெரின் இஸ் அ ஆண்டி இன்ஃப்ளூமேட்டரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது ஸோ தீஸ் ஆர் த்ரீ பாயிண்ட்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் இஸ் ஒபேசிட்டி இது லாஸ்ட் இயர் த்ரீ மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்க

இந்த ஒபேசிட்டி சம் பீப்புளுக்கு வந்து ஜெனட்டிக்காகவும் இருக்கலாம் சிலருக்கு வந்து டியூ டு எக்ஸஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட்டாகவும் இருக்கலாம் ஸோ என்டோக்ரைன் அண்ட் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இந்த மூணு கண்டிஷன்லேயும் ஒருத்தவங்க ஒபேசிட்டி ஆகலாம் என்னென்னது ஜெனட்டிக் டிசீஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட்டு நெக்ஸ்ட் வந்து என்டோக்ரைன் அண்ட் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இந்த கேல்குலேஷன் லாஸ்ட் இயர் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருந்தாங்கப்போ கம்பல்சரி த்ரீ மார்க் கொஷினில் கேட்டிருந்தாங்க ஒபேசிட்டியோட கேல்குலேஷன் ஒரு நார்மல் பர்சனோட பிஎம்ஏ வேல்யூ அதாவது ஒரு பர்சனோட ஹைட் அண்ட் வெயிட்டை கொடுத்துட்டாங்க நம்மளை வந்து அதை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க கம்பல்சரி கொஷினில் அப்படின்னா ஒரு நார்மல் பிஎம்ஐ ரேஞ்ச் எவ்வளோ பிஎம்ஏங்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ் நம்ம ஹைட் அண்ட் வெயிட்டை வச்சு நம்மளுடைய ஹைட்டு வெயிட்டும் ஈக்குவலாக அப்படின்னு பார்க்குறது தான் அந்த பிஎம்ஏட ரோலு ஒரு நார்மல் ரேஞ்ச் வந்து நைன்டீன் டூ டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கணும் ஓகே ஸோ இந்த பிஎம்ஓட ஆன்சர் நம்ம இந்த ஃபார்மில் போட்டு அப்ளை பண்ணுறப்ப டுவெண்ட்டி ஃபைவாக இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தோம்னா ஒபேஸ் கண்டிஷன்ஸில் இருக்கும் ஓகே எப்படி பண் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி கே கேஜி பர்சன்

ஓகே ஈக்குவல் டு தி இந்த ரேஞ்ச் நான் சப்போஸ் நம்ம வந்து அந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ணி பண்ண தெலட்டினாலும் ஃபார்ம்லா ப்ளஸ் இந்த ரேஞ்சை எழுதிருந்தீங்கன்னாவே ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பாதி மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஓகே ஸோ இந்த ஸ்லைட்ஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் வந்து ஓவர் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆஸ்த் மி தேங்க்யூ